ஒன்பது மாதம் கழித்து நம்ம பழைய மதுரை நண்பர்களை சந்திக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம்தான். வாங்க சந்தோஷ் அண்ட் சிவகுரு. சந்தோஷம் வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டியதே இல்லை. சந்தோஷ் ரெண்டு மூணு வீடியோவில் வந்திருக்கா அப்படி, கோபோ எங்கார் சார்லஸ் கடை வீடியோலாம் மதுரையோட சூப்பர் ஸ்டார் ஆகிட்ட அப்படி. சிவகுரு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாலகிருஷ்ணா பரோட்டா கடை வீடியோவில் சிவகுரு வந்திருக்கு அப்படி. அது வந்து எல்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு சூப்பராக பண்ணியிருந்தோம். ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரையில் ஆறுமுகம் மெஸ்க்கு வந்திருக்கோம், அழகர் கோயில் மெயின் ரோடு தல்லாகுளம் பகுதியில். நான் மதுரை இதெல்லாம் வந்து அறிமுகமே தேவையில்லை, ரொம்ப பிரபலமான கடை இதெல்லாம், ஃபேமஸ் கடைக. ஸோ இப்போ வந்து இங்கே ஈவினிங் டிஃபன் சாப்பிட்றக்காக வந்திருக்கோம். இவங்ககிட்ட வந்து உங்களுக்கே தெரியும் குழம்பு பரோட்டா, அது தவிர சில மட்டன் சைட் டிஷ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நாட் ஓன்லி லோக்கல் பீப்புள் வெளியிலேருந்து வர டூரிஸ்ட்டுகளும் ஆசையாக சாப்பிடுவாங்க. சரி, ஜாயின் பண்ணுங்க எங்களோட. நாங்கள் உள்ளே போய் சில ஆறுமுகம் மெஸ் ஸ்பெஷல்லாம் நாங்கள் டேஸ்ட் பார்க்க போகிறோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மட்டன் எலும்பு, இது மட்டன் எலும்பு ரோஸ்டாமா? சரி சரி, ஈரல் மட்டன் ஈரல். ஓகே ஓகே. இது மட்டன் எண்ணெய் பட்டி சுக்கா, எண்ணெய் சுக்கா? ஆமாம், எண்ணெய் சுக்கா. இது குடல், குடல். ஓகே. பெப்பர் சிக்கன், பெப்பர் சிக்கன். ஓகே, கலக்கி வலிகள். ஓ, ஒளியல். ஸோ ஆறுமுகம் ஈவினிங் மட்டன் ஸ்டாலில் நம்மளுக்கு ஐட்டம்ஸ்லாம் ஒன்றா வந்துட்டுருக்கு. அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இல்லை இவ்வளோ தான் கொடுப்பாங்களா? மதுரையில் எல்லா இடத்துலையுமே மட்டன் சுக்கா எண்ணி தான் வைப்பாங்க. இல்லை மட்டன் சுக்கா ஓகே, பட் இந்த ஈரல் வரோட ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது குடல்லாம். சரி, இப்போது நம்ம மதுரை எப்படி இருந்தது சந்தோஷ், கடந்த ஒரு ஆறு மாதம் மதுரையோட நடமை என்ன? ஆறு மாதம், எட்டு மாதம் நல்லாவே இல்லைண்ணா, மதுரையே பிடிக்கல, அந்த மாதிரி இருந்துச்சு, கூட்டமே இல்லை. இப்போ தான் ஒரு ஒன் மந்த்தாக சூப்பராக இருக்கும். பழைய மதுரை வருது, பழைய மதுரை வண்டியும் ஓட்ட முடியல ரோட்டில். ஸோ நீங்கள் மதுரை ஃபுட்டெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த எட்டு மாதம் வெளியே சாப்பிடல. எட்டு மாதம்லாம் நான் முதல் ரெண்டு மாதம், ஒரு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓ, ஆனால் உங்கள் பேர் என்ன? முருகன் சார். நீங்கள் தான் மேனேஜர் இல்லையா? ஆமாம் சார். சரி சரி, உங்கள் ஆரம்பம் ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள்? மட்டன் குழம்பு புரோட்டா நல்லாயிருக்கும். சரி, அதான். ஆமாம். சரி, எலும்பு ரோஸ்ட்டு கறி தோசை. ஓகே, ரொம்ப அதோட ரொம்ப சிறப்பானது நம்ம நம்ம கடை வந்து மிளகு குழம்பு. மிளகு குழம்பு. ஸோ கைஸ், இப்போ அந்த ஆறுமுகம் மெஸ்ஸில் நம்ம வந்து அப்படி அவங்க மெஸ்ஸில் இருக்கிற எல்லா சிக்னேச்சர் ஐட்டம்ஸும் ஆர்டர் பண்ணிட்டோம் இல்லை சிவகுரு? சரி, இப்போ என்னென்ன நம்ம அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க, அவங்க ஃபேமஸ் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் குழம்பு பரோட்டா. ஸோ பார்த்தாலே நல்லா அப்படி இந்த குழம்பெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு விட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கறிதோசை, மட்டன் கறிதோசை இது. அப்புறம் நாலு வகை கலக்கி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆறுமுகம் மெஸ்ஸோட ஸ்பெஷல் பரோட்டா. அப்புறம் இது வந்து பெப்பர் சிக்கன், இது வந்து எலும்பு ரோஸ்ட் அப்படின்னு, அதுவும் இந்த ஆறுமுகம் மெஸ்ஸோட ஒரு சிக்னேச்சர் ஐட்டம் தான் அது. அப்புறம் இது வந்து குடல் குழம்பு, மதுரை ஸ்டைல் எண்ணெய் சுக்கா. அப்புறம் ஈரல் வறுவல் குழம்பு இது. அப்புறம் கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா. ஆ, அப்புறம் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பரோட்டா சாப்பிட்றப்போ மிளகு குழம்புன்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த குழம்பு பார்த்தாலே பாருங்கள் என்ன ஒரு டெம்ப்டிங்காக இருக்குன்னு. ஸோ கறி தோசை நல்ல ஒரு பெரிய தோசை, நல்லா அந்த உள்ள பீசஸ் எல்லாம் வந்து நல்ல
ஸ்டஃபாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சிவகுரு ஒரு பீஸ் பிச்சு கொடுத்துடலாம். சிவகுரு அந்த இலையில் நீ சாப்பிடு. ஃபேவரேட் சந்தோஷ் ஒரு பெரிய பீஸா ஸ்லைஸ். சந்தோஷனோட பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக பெரிய ஸ்லைஸாக வந்துருச்சு. சந்தோஷ்க்கு பீஸா ஸ்லைஸ் மாதிரி கொடுத்துருக்கு பேர். மட்டன் பீஸா? ஆமாம், மட்டன் பீஸா. சரி, இது கொஞ்சம் மிளகு குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எட்ஜு டு எட்ஜு நல்லா மொறு மொறு மொறுன்னு போட்டிருக்காங்க. ஓஹோ, இந்த கறி தோசையில் இருக்கிற அந்த மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே தவாட பட்டு பட்டு அப்படியே முருகலாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மிளகு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த மதுரைக்கே உரிய டேஸ்ட்டு. நல்ல ஒரு லைட்டாக ஒரு ஆயில் இல்லை, அதில் அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு குழம்பு. மிளகு குழம்பு அப்படியே நம்ம தனியாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணே. இப்போ நீங்கள் கறி தோசைக்கு வந்து மிளகு குழம்பு கொடுப்பீங்களா? ஆ, கொடுப்பீங்களா? இந்த தோசை மேலே பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் போட்டு இந்த முட்டையோடு சேர்த்து இந்த கறி பீஸும் சேர்ந்து அட்டகாசமாக இருக்குங்க. அப்படி இந்த மிளகு குழம்பு தான் இருக்குது, செம்ம காம்பினேஷன். நான் சின்ன வயசுலேருந்து தோசைனா நம்ம சட்னி தொட்டு சாப்பிட்டு பழகிட்டோமா, அப்படி கண்ணு தேடுது சட்னி எங்கேன்னு. ஆனால் இதுக்கு வந்து சட்னியெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா காமெடியாக இருக்கும். குழம்பு தான், குழம்பு தான், மிளகு குழம்பு தான். சரி, இதுதான் வந்து ஆறுமுகம் மெஸ் ஸ்பெஷல் குழம்பு புரோட்டா. அப்படி சந்தோஷம் வந்து இந்த ஐட்டம் வர்றதுக்கு முன்னாடியே சொன்னான், அப்படியே அல்வா மாதிரி இருக்குண்ணே அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்குது. அப்படி சார் நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம். சந்தோஷம் எதுவுமே பேசவே மாட்டேங்கிற நீ பேசுறீங்களா? போன வீடியோவில் கூட நல்லா பேசினா சந்தோஷ். இந்த வீடியோவில் எட்டு மாதம் கச்சு விட்டு போச்சு உனக்கு. ரெண்டு மூணு இடத்துக்கு ரிவ்யூ கூட்டி போனால் சரியாக போயிடும். சுகேஷ், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டாவுக்கு வந்து மிளகு குழம்பு தான் போட்டு ஊற வைப்பாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது. அதனால விட நான் ஒரு விஷயம் நினச்சி பயந்தேன், என்னென்னா சில சமயம் அப்படியே மசியல் மாதிரி ஆயிரும் குழம்புல, ரொம்ப ஊறி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நினச்சேன். நல்லா இருக்கு, ஆனால் நல்லா பதமாக ஊறி இருக்குது. இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றாங்க நல்லா இருக்கு. ஓ, மிளகு குழம்பு இது மிளகு சாப்பிட்றாங்க. ஸோ இந்த குழம்பு புரோட்டா மேலேயே இந்த மிளகு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தான் அசத்தல் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஐட்டத்துக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போவாக இருக்குது. இந்த மிளகு குழம்பு அட்டகாசமாக இருக்குது. அப்படி இந்த ஃப்ளேவரே அப்படி தூக்கி கொடுக்குது இல்லையா சுகுரும். நான் எப்போ வந்தாலும் இங்கே குழம்பு புரோட்டா மட்டும் சாப்பிடுவேன். ஓ, சரி, சாப்பிட்டாம போக மாட்டேன். சந்தோஷம் சொன்ன மாதிரி நல்லாயிருக்கு. சொல்லி தான் கூப்பிட்டு வந்து வரும்போதே குழம்பு சாப்பிட்டு பாரு நல்லா இருக்குமே. அதே மாதிரி நல்லா இருக்கு. சந்தோஷம் இதே பேச்சு தான். காலேஜ்லேயும் சரி குளம் போட்ட தின்னுப்பாரா சொல்லுவீங்க, நல்லா இருக்கு. நம்ம பாலகிருஷ்ணா அந்த வீடியோவில் இருந்த குரூப்பில் இப்போ மனோ மட்டும் மிஸ்ஸிங். கரெக்ட், கரெக்ட். அடுத்து நம்ம இந்த கலக்கி ஆடுறதுக்குள்ளே இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம எல்லா வீடியோலையும் கலக்கி இருக்கும் பார்க்குறவங்க. கமெண்டில் இப்போ கிண்டல் அடிக்கிறாங்க எல்லோரும். ஒரு வெஜிடேரியன் வீடியோ போட்டால் கூட ஏன் கலக்கி இல்லையா அப்படிங்கிறாங்க எல்லாம். ஏன்னா எனக்கு கலக்கின்னு ரொம்ப, அதுவும் மதுரை ஸ்டே இந்த வந்துட்டாலே கலக்கி இல்லாமல் வீடியோவே இருக்காது. குழம்பு மயிலிட்ட ஊற்றி நல்ல ருசியான கலக்கு. நான் சந்தோஷம் சாப்பிட மாட்டேன், நான் அவ்வளோ சாப்பிடணும். சரி, அடுத்து நம்ம அந்த எலும்பு ரோஸ்ட் அதை டேஸ்ட் பண்ணிடலாம். நாலு நல்லி போட்டிருக்காங்க, நல்ல பெப்பர் மசாலாலாம் போட்டு அப்படி சூப்பராக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க. ரிஷிக்கு ரொம்ப பிடிச்ச நல்லி. ஆமாம், நல்லி ரிஷி தான். ஆமாம், ரிஷியை வந்து உன்னோட எல்லாருமே இது மூணாவது வீடியோவில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரிஷியை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லைண்ணா, ரிஷி வந்து ஒரு நல்லி லவ்வர். நிறையா வீடியோஸில் பார்த்தேன். வீட்லையே கறி எடுக்கிறப்போ சொல்லுவான் ஸ்பெஷலாக ஒரு மூணு நாலு நல்லி சேர்த்து போட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. வராத எங்கே ஃபீலிங்காக இருக்கு. ஆமாம், ஃபஸ்ட் இந்த பெப்பர் மசாலாவில் அப்படி இப்போ பெப்பர் தான் ஃபுல்லாக மஜ ஈஸியாக வந்துருச்சு. சில பேர் நினைக்கிறான் எலும்பு ரோஸ்ட்டில் அப்படின்னா ஸ்பெஷல் வந்து எலும்பு தானே இருக்குது அப்படின்னா. அதனால் இங்கே இந்த மதுரை மக்களுக்கு வந்து அந்த நல்லி அந்த எலும்பு எலும்பு வச்சு குழம்பு வைக்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ இதில் வந்து மீட் அவ்வளோவா இல்லை, நல்லி எலும்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் அதனால் இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டமாக இருக்குது. இந்த மதுரையில் இந்த நுனியில் மட்டும் லைட்டாக கறி இருக்கும். குறும் பண்ணுற குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு பிளேட் வாங்கி கொடுத்துட்டா இதை கூட அப்படியே சண்டை போட்டு உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிளகு கோழி வறுவல், இங்கிலீஷில் பெப்பர் சிக்கன், மதுரையில் எல்லாம் தமிழில் தான் எழுதியிருப்பாங்க மிளகு கோழி வறுவல் அப்படின்னு. நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா பெப்பர் ஆனியன்லாம் போட்டு சிக்கன் ரோஸ்ட். சிக்கன் ரோஸ்ட் மாதிரி நம்ம ரெகுலராக
நிறைய இடங்களில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்கும். ஆமாம். ஸோ அடுத்தது முட்டை புரோட்டா, குத்து புரோட்டா, அது கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இதில் வந்து அந்த மிளகு குழம்பு ஊற்றி சாப்பிடணும் இல்லையா சந்தோஷம். ஆமாம். ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா முட்டை புரோட்டா நல்லா கொஞ்சம் ட்ரையாக குத்திருக்காங்க. ஸோ அந்த மிளகு குழம்பு லைட்டாக அந்த மிளகு குழம்போட சேர்த்து புரட்டி சாப்பிடுவோம். அது ரொம்ப போங்க, இந்த மிளகு குழம்பு இருந்து இட்லியிலேருந்து எல்லாமே விட்டு போயிரும் போட்டுருக்கேன். சூப்பராக இருக்கு. கொத்து புரோட்டா, இட்லி, கறி தோசைன்னு எல்லாத்துக்கும் ஆப்டர் இருக்குது இந்த மிளகு குழம்பு. ஆமாம். ஸோ இந்த கொத்து புரோட்டாவுக்கு கொஞ்சம் இந்த குடல் குழம்பு அதை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா அது குடல் குழம்பு, இதை அப்படியே இந்த கொத்து புரோட்டா போட்டு நல்லா இதில் புரட்டிடலாம். ஃபஸ்ட்டு இது இந்த புரோட்டா கூட புரட்டிடலாம் நினச்சேன். சார், அதுக்கு தான் சுக்காக இருக்குது பாருங்கள். இந்த குடல் அப்புறம் லைட் அந்த ஃபேட் பீசஸ்லாம் கலந்து மெயினாக இங்கே ஆறுமுகம் மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டாக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி சைட் டிஷ் தான் எல்லாமே, குடல் குழம்பு, இந்த எறும்பு உருவல், மட்டன் சுக்கா எல்லாமே. ஸோ ஃபைனலி கமிங் டு புரோட்டா, இது வந்து ஆறுமுகம் புரோட்டா. இந்த வீடியோவில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்களா, இப்போ யாருமே எதுவுமே சொல்லாமல் எல்லோரும் பிச்சு போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் மதுரை ஸ்டைல். வேறு எந்த ஊர்லேயுமே புரோட்டா அப்படி பிச்சு போட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்படி சாப்பிட்டே பழக்கம். மதுரையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி பிச்சு போட்டாச்சு. இல்லை இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ கோயம்புத்தூரில் போய் இங்கே சாப்பிட்டா கூட இதே பழக்கம் தான் வருது எனக்கு. இப்போ சில ஐட்டம் தான் இப்படி தான் சாப்பிட்ணும். ஆமாம். நம்ம கொஞ்சம் இந்த ஈரல் வறுவல் ஓரமாக வச்சுக்கலாம், கொஞ்சம் சுக்காவும் வச்சுக்கலாம் பக்கத்துலேயே. இப்போ என்ன சுக்கா அப்படி பயங்கர கெட்டியாக இருக்குது அந்த மிளகு குழம்பு. இப்போ அந்த கலர் இருப்பார் சந்தோஷத்தில், அந்த புரோட்டா வாழை இலைக்கும் அந்த புரோட்டாக்கும் அந்த மிளகு குழம்புக்கும். ஸோ இதை அப்படி நைட்டாக அப்படி புரட்டி சூப்பர். மிளகு குழம்புக்கும் புரோட்டாவுக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, மிளகு குழம்பு காலையாச்சு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி நான் ரசித்து சாப்பிட்டுருக்கேன். உண்மையிலே நல்ல ஊறிடுச்சு. நான் மதுரையில் வந்து நிறைய இடங்களில் சாப்பிட்ருக்கேன். இந்த சால்னா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ கொடுப்பாங்க, பட் இங்கே இந்த மிளகு குழம்பு வந்து வேறு லெவல். முன்னாடி மதுரை வந்து தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க, நான் இன்னொரு பேர் வச்சுருக்கேன் சுக்கா நகரம். ஏன்னா இங்கே கிடைக்கிற மாதிரி அது ஒவ்வொரு எத்தனை கடைகளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சுக்கா கொடுக்குறாங்க இல்லையா. நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ டேஸ்ட் பார்ப்போம். வாவ், பியூர் ஒரு போன்லெஸ் மட்டன் ட்ரீட்டு நான் சொல்லுவேன். அட்டகாசமாக இருக்கும் சுக்கா. இந்த புரோட்டா கூடயும் சுக்கா வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஈரல் ஒருவர் குழம்பு, இதில் இருக்கிற அந்த ஈரல் பீஸை சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சட்டிலாக இருக்குது அந்த ஈரல் குழம்பு. நம்ம சுக்கா சாப்பிட்ற முன்னாடி டேஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப மைனடான ஒரு குழம்பானனால அந்த ஈரல் வாசனை நல்லா இருக்கு, அந்த மட்டன் வாசனை. ஈரலும் அப்படி இந்த புரோட்டா கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ எல்லோரும் சந்தோஷ் சிவகுரு கூட சாப்பிட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஸோ கைஸ், இங்கே மதுரை தல்லாகுளம் ஆறுமுகம் மெஸ்ஸில் வந்து இப்போது டின்னர் சாப்பிட்டாச்சு. பேசிக்கலி ஒரே ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இந்த டின்னர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றுச்சு. என்ன அப்படின்னா அந்த மிளகு குழம்பு. யுனானிமஸாக மூணு பேர் சொல்கிறோம். ஆமாம். ஆமாம், இட்லி, இவங்க இட்லி வச்சுருக்காங்க. இதை பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இட்லியிலேருந்து முட்டை புரோட்டா வரைக்கும் எல்லாத்தோடையும் வந்து அப்படி முத்தாய்ப்பாக இருந்தது அந்த மிளகு குழம்பு. சூப்பராக இருந்தது. சத்தும் கூடாது. ஆமாம், ரொம்ப நல்லதும் கூட. பாருங்கள், எல்லாம் எல்லாம் நிறைய சாப்பிட்டு இல்லை மூக்கிலெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு எல்லாம். அந்த அளவுக்கு நிறைய பெப்பர்லாம் போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு ரொம்ப ஒரு தெம்பான சாப்பாடு. அந்த சிக்கன் பெப்பர் சிக்கன் மட்டும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஆன்னரியாக இருந்த மாதிரி இருந்தது. பட்டு சந்தோஷ்க்கு பிடிச்சது அப்படின்னா அதே மாதிரி இந்த இது சுக்கா. சுக்கா வந்து வேறு லெவலில் இருந்தது. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு இந்த கடைக்கு வர்றது ரொம்ப ஈஸி. கோரிப்பாளையத்துலேருந்து ரொம்ப பக்கம்தான் இல்லையா தலாகுளம். வந்தீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே காருக்கு பார்க்கிங் இருக்குது, நல்ல ஒரு பெரிய ஏரியா இருக்குது. நிப்பாட்டி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். உங்கள் ஒப்பீனியன் என்ன சந்தோஷம்? அண்ட் எனக்கு எப்போது போல் குழம்பு புரோட்டா எனக்கு அதானே கரெக்ட். அந்த குழம்பு புரோட்டா பற்றி சொல்லலாம் விட்டோம். அதோ அந்த குழம்பு புரோட்டா வச்சுட்டு லைட்டாக மிளகு குழம்பு ஊற்றினா அல்வா தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப எனக்கு ஒரு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக எடுத்த வீடியோ. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் கழித்து சந்தோஷ் அண்ட் சிவகுருவை நான் மீட் பண்ணுறேன்.
ஒரு மனசோட ஒரு வருத்தம் தான், இந்த கொரோனா வந்து இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட்டி போட்டுருச்சு அப்படின்னு. சரி ஓகே, இனி வந்து அடிக்கடி நம்ம மீட் பண்ணுவோம், சேஃபாக இருப்போம் எல்லாரும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் சந்தோஷ், சிவகுரு அண்ட் மனோஜ்குமார் அண்ட் ரோஹன், பை.